வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமா நம்ம இந்த பெருந்தொற்று அப்படினு சொல்றாங்க இல்லீங்களா இந்த கொரோனா வைரஸ் பத்தி அதுல இருந்து கொஞ்சம் நாம எப்படி விலகி இருக்கணும் என்னென்ன சின்ன சின்ன தடுப்பு முறைகள் என்ன அப்படின்றத பத்தி பலரும் சொன்னதை வச்சு தான் நானும் சொல்றேன் பல மருத்துவர்கள் கிட்டத்தட்ட ஒன்னே கால் வருஷமா நாம இந்த கொரோனா பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல பல சித்த மருத்துவர்கள் சொன்னதும் அலோபதி மருத்துவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுல இருந்து நாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன விஷயங்கள் சைடு எஃபெக்ட் இல்லாம ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுசாக பாருங்க ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே பயன்படக்கூடிய விஷயம் சின்ன குழந்தைகள்லேருந்து வயதான பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் சரி நண்பர்களே நம்முடைய சேனல் நேம் ஜாவா ஆறுமுகம் ஜி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தான் நான் சொல்லுவேன் நண்பர்களே இப்போ லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க லாக்டவுன் அறிவிச்சாச்சு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க வாங்கிக்கிறதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதாவது 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சில பொருட்கள்லாம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க திங்கட்கிழமையிலிருந்து 14 நாட்கள் முழு ஊரடங்கு அப்படின்னு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையான பொருட்களை கூட்டம் இல்லாத இடமா பார்த்து போய் வாங்குங்க அதுக்காக பொருள் வாங்கணுமே அப்படின்றதுக்காக கூட்டத்தில் முண்டி அடிச்சு போய் வாங்கறது பண்றது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கே தேவையில்லாத அந்த பெருந்தொற்று வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூட வந்துடும் அதுவும் இல்லாமல் முடியுது இந்த வீடியோ வந்து என்னால் எப்போ அப்லோடு பண்ணி விட முடியும் தெரியல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துட்டுருக்கிறேன் இது இன்னைக்கே அப்லோடு ஆகுமா இல்லை நாளைக்கு திங்கட்கிழமை ஆகுமா அப்படின்னு தெரியல கண்டிப்பாக நான் திங்கட்கிழமை ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த வீடியோவும் முக்கியமான வீடியோக்கள் அதையும் நான் அப்லோட் பண்ணணும் அதுக்காக தான் சரி நண்பர்களே நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம் முக்கியமா அலோபதி மருத்துவர்களும் சொல்றாங்க சித்த மருத்துவர்களும் காமனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீராவி பிடித்தல் நீராவி இப்ப தண்ணியை வந்து நல்லா சூடு பண்றது நல்லா கொதிக்க வைக்கிறது தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா அதுல ஆவி பறக்கும் அந்த தண்ணியில வந்து நீங்க எந்த ஒரு பொருளுமே போட தேவையில்லை எந்த பொருளும் போடாதீங்க அப்படி போடணும்னு நீங்க நினைச்சா கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சம் வேப்பிலை கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் வேப்பிலை ரொம்ப அதிகமாக போடாதீங்க அதுவும் ஏதாவது தேவையில்லாத சைடு எஃபெக்ட் கூட கொடுத்துடலாம் சொல்ல முடியாதுல்ல அதனால கொஞ்சமா ஒரு 4 இலை வேப்பிலை போடுங்க ஒரு 4 லிட்டர் தண்ணி அதில் ஊத்துறீங்க ஒரு ஒரு குண்டான்ல இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணியை அதில் ஒரு 4-5 வேப்பிலை மட்டும் போடுங்க ஒரு சும்மா ஒரு சிட்டிக்கை அளவு மஞ்சள் தூளை போடலாம் போதும் ரொம்பலாம் வேண்டாம் அதை போட்டு நல்லா கொதிக்க வைங்க அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆவி பறக்கும் பொழுது அந்த தண்ணியை எடுத்து கீழே வச்சு என்ன பண்ணோம்னா மேலே தலை மேலே துணியை போத்திக்கிட்டு நீங்கள் அதை ஆவி பிடிக்கலாம் இந்த நீராவி பிடித்தல் வந்து குறைந்தது 5 நிமிடமாவது ஒரு நபர் 5 நிமிடமாவது நீராவி பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது காலையில ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் நீங்க வந்து நீராவி பிடிக்கலாம் அப்படின்றாங்க அப்படி உங்களால செய்ய முடியலையா 2 நாளைக்கு 1 தடவை நீராவி பிடிங்க அப்படியும் முடியல அப்படின்னா வாரத்தில் 2 தடவையாவது நீங்க கட்டாயம் நீராவி பிடிக்கணும் அப்படின்றாங்க அந்த ஆவி பிடிக்கும் போது இந்த கொரோனா வைரஸ் வந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க 50 டிகிரி வரைக்கும் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அது உயிரோட இருக்கும் அதனுடைய வீரியம் இருக்கும்னு சொல்றாங்க
அறுபது டிகிரி செல்சியஸை தாண்டிடுச்சு அந்த வெப்பம் அப்படின்னா அந்த வைரஸ் வந்து அழிந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நீராவி பிடிக்கும் பொழுது தண்ணீர் வந்து தண்ணீரினுடைய கொதிநிலை எல்லாருக்குமே தெரியும் 100 டிகிரி செல்சியஸ். தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸை எட்டும் பொழுது அது அந்த தண்ணீர் வந்து ஆவியாக மாறி திரவமாக இருப்பது வந்து வாயுவாக மாறி அது மேலே வரும். அப்போ அந்த தண்ணி 100% ஹீட் ஆயிட்டு 100 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆயிட்டு ஆவியாக வருது. அப்போ அந்த ஆவியை நம்ம பிடிக்கும் பொழுது நல்ல சூடான ஈரப்பதமுள்ள ஆவி உள்ளே போகும் பொழுது தேவையற்ற கிருமிகள் நம்ம மூக்குலேயோ இல்லை வாயிலையோ இருந்துச்சுன்னா கூட அது வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், மருத்துவர்கள் சொன்ன விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி செய்யும் பொழுது அந்த பெருந்தொற்று எப்படின்னா 2 நாள் அல்லது 3 நாட்கள் மூக்குலையும் அந்த வாய்ப்பகுதியில் தான் இருக்கும், கழுத்துக்கு கீழே போகிறதுக்கே 3 நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2வது அலை 3வது அலை தான் வந்து ஒரே நாளில் நெஞ்சு பகுதிக்கு போயிடுது, நுரையீரல் பகுதிக்கு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நீராவி வந்து 5 நிமிடங்கள் துணி எல்லாம் மேலே போத்திக்கிட்டு தண்ணியை சூடாக காய வச்சு நல்லா ஆவி பறக்கும்போது அது வந்து நீராவி பிடிங்க. ஒரு 5 நிமிடம் ஒரு தடவை நல்லா மூக்கில் இழுங்க அந்த நீராவியை, ஒரு தடவை நல்லா வாயில் இழுத்து மூக்கில் விடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த பெருந்தொற்றே இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு எந்த எஃபெக்டும் வராது, அது அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2வது சூடான பானம் அருந்துவது, அதாவது சூடான டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, அல்லது சூடாக தண்ணியை காய வச்சு குடிக்கிறது, அதுக்காக ரொம்ப சூடாக இல்லை ஓரளவுக்கு நம்மளால் குடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிற தண்ணியை வந்து சூடாக நீங்கள் காய வச்சு குடிங்க. ரொம்ப அதிகமான ஹீட்டாக இருக்கிற தண்ணி குடித்தோம்னா இந்த தொண்டையெல்லாம் வெந்து போயிடும், அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு. இப்போ நம்ம டீ எவ்வளோ சூடாக குடிக்கிறோம், டீ வந்து ஆவி பறக்கிற மாதிரி இருக்கிற டீயே நம்ம குடிக்கிறோம், அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சர்க்கரையினுடைய அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ டீ குடிக்கும் போதோ காஃபி குடிக்கும் போதோ சர்க்கரையின் அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டு நீங்கள் வந்து சூடாக குடிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 3வது விஷயம் வந்து குளிர்ச்சியான பானங்களை அருந்தாதீர்கள். தயவு செஞ்சு குளிர்ச்சியாக ரொம்ப கூலிங்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜில் வச்சு ஏதாவது பழங்கள் அதெல்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, அதே மாதிரி ஐஸ்கிரீமு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அது கூலிங்காக குடித்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் தயவு செஞ்சு இப்போதைக்கு காலகட்டத்துக்கு நீங்கள் அதை வந்து பயன்படுத்தாதீங்க நண்பர்களே. கூலிங்காக இருக்கக்கூடிய பொருள் எதையுமே நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க, அது வந்து தொண்டையில் இன்ஃபெக்ஷனை உருவாக்கும், அதுவும் இந்த வைரஸ் கிருமிக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து வெள்ளம் போட்ட மாதிரி ஆயிரும், வெள்ளம் போட்ட மாதிரி ஆயிரும் அது. அதனால் கூலிங்கான பொருளை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியம் கொய்யாப்பழம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, இம்யூனிட்டி பவரை வந்து அதிகப்படுத்தும். சிவப்பு கொய்யாப்பழம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. சிவப்பு கொய்யாப்பழம் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து வெள்ளை கொய்யாப்பழம் கூட சாப்பிடுங்க, ஆனால் கொய்யாப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பலாப்பழம் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, அன்னாச்சி பழம் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எலுமிச்சை ஜூஸு, எலுமிச்சை ஜூஸ் வந்து டெய்லி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு இப்போ பலாப்பழம் அன்னாச்சி பழம் கொய்யாப்பழம் எதுவுமே சாப்பிட முடியா ஒரு எலுமிச்சை பழம் ஜூஸை குடிச்சிக்காங்க, அடுத்த நாள் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, அதுக்கு அடுத்த நாள் வேறு பழம் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொய்யாப்பழம் அதிகபட்சம் ஒரு 60 ரூபா அல்லது 70 ரூபா இருக்கும் ஒரு கேஜி, அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம், வாங்கிட்டு வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அது, அதே நீங்கள் பண்ணிக்கலாம். சர்க்கரையினுடைய அளவு அதில் கம்மியாக வச்சுக்கோங்க, கம்மியாக போட்டு குடிச்சிக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சை ஜூஸில் வந்து உப்பு போட்டு குடிக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எலுமிச்சையில் வந்து சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக இருக்குது, எலுமிச்சையில் சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இதில் நம்ம உப்பு இங்கே சேர்த்து கலக்கி நம்ம பண்ணும் பொழுது நம்ம கிட்னியில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். அதனால் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா சர்க்கரை போட்டு குடிங்க, ஆனால் சர்க்கரையினுடைய அளவு குறைவாக போட்டு எலுமிச்சை ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கங்க நண்பர்களே. தயவுசெய்து இன்னொரு விஷயம் என்னென்னா வெளியே அதிகமாக போகிறத வந்து
அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் அதிகமாக சுற்ற வேண்டியது தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில். மாஸ்க் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. மாஸ்க் போட்டுக்கினா வந்து கொரோனா வராதுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வரும்னா அது வந்து தான் ஆகும். ஆனால் மாஸ்க் போடுறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, பக்கத்தில் ஒருத்தர் வராரு இல்லை இருமுறாரு தும்புறாருன்னா அந்த எச்சில் வந்து எச்சி வந்து கெட்டியாக வந்து உள்ளாது. ஒருத்தர் இருமுறாரு தும்புறாருன்னா அந்த எச்சி வந்து கெட்டியாக உள்ளதா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த நீர் திவளைகள், அந்த எச்சில் இருக்கக்கூடிய நீர் திவளைகள் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் தூரம் 1.5 மீட்டர் தூரம் கூட அந்த தும்பும் போது பார்த்தீங்கன்னா செம்ம வேகம் இருக்கும் அந்த எச்சில. 1 மீட்டர் 1.5 மீட்டர் தூரத்துக்கு கூட அது போகும். அப்போ வந்து ஓரளவுக்காவது அந்த எச்சில் திவளைகளை என்ன பண்ணணும்னா, இந்த மாஸ்க் வந்து அதை ஏற்றுக்கும். மாஸ்க்கு மேலே அது நின்று போயிடும், நம்ம வாய்க்கோ முக்கோ போகாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாஸ்க் போடுறது. மாஸ்க் போட்டுட்டா கொரோனா வராதா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வரலாம். ஆனால் அந்த எச்சில் திவளைகள் இதெல்லாம் வந்து நம்ம வாய்க்கு மூக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாஸ்க். அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் மாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வண்டியில் போயிட்டே இருக்கிறோம், நமக்கு முன்னாடி போகிற வண்டியில் போகிறோம், திடீர்னு தூணு எச்சி மூக்குவான், மேலேயே வந்து விழுந்துடும். இதெல்லாம் நடந்துருக்குது. நானே ஒரு தடவை போய் ஒருத்தரை திட்டியிருக்கிறேன். பின்னாடி வண்டி வருதா இல்லை பின்னாடி யாருன்னா வர்றாங்களா போகிறாங்களா எதுவும் பார்க்கறது இல்லை, அவன் வாட்டுக்கு எச்சி நின்றுட்டு அப்படியே துப்பிட்டு போயிட்டே இருப்பான் வண்டியில் போகிறவன். ஒரு தடவை எம்எல்ஏ ஒரு டைம் எச்சி விழுந்துருச்சு, இப்போ இல்லாதனால ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் நான் கொஞ்சம் வேகமாக ஓடிட்டு போய் உனக்குன்னா அறிவு இருக்குதா, எனக்கு வாழ் வரதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ நீ பாட்டுக்கு என்னமோ நாய் மாதிரி எச்சி துப்பிட்டு போகிற, நீ எச்சி துப்புறவனா இருந்தால் 4 பக்கம் பார்த்துட்டு ஓரமாக எச்சி துப்பிட்டு போவோம், நீ பாட்டுக்கு பண்ணுற அப்படின்னா சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்படி இது மாதிரியும் ஜனங்க பண்ணுறாங்க. இப்போ வந்து பயம், அடுத்தவன் எச்சினவே ரொம்ப பயம், அடுத்தவன் மூச்சு காத்துனவே ரொம்ப ரொம்ப பயம். அதனால் மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் எப்போவுமே மாஸ்க் போட வேண்டியதில்லை. எங்கேயாச்சும் வெளியில் போனால் மாஸ்க் போட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கும்போது மாஸ்கே தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா மாஸ்க் போடும் பொழுது நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிற அளவு குறையும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுற அளவும் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்போ அதுவும் நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமா போயிடும். அதனால் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக மாஸ்க் போடாமல் இருங்க, வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. அதுக்காக தான் நான் இந்த பதிவு பண்ணேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் வீடியோ பெருசாக போயிடுச்சு, பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், நன்றி.